ஹட்டன் டிக்கோயா இண்டஸ்ட்ரி தோட்டத்தில் இரண்டு சிறுத்தை குட்டிகளை வனவிலங்கு அதிகாரிகள் உயிருடன் மீட்டுள்ளனர். இன்றைய தினம் இந்த சிறுத்தை குட்டிகள் தேக ஆரோக்கியத்துடன் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள இரு சிறுத்தை குட்டிகளையும் அதன் தாயிடம் சேர்ப்பதற்கு வனவிலங்கு அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். மலையகத்தில் புகவந்தலாவை, மஸ்கிலியா, டயகம, பம்பரக்கலை, மீப்பிலிமான, பீதுருதலாகலை, நமனுக்குல, பிட்டமாருவ ஆகிய பகுதிகளில் சில வருடங்களுக்கு முன்னதாக சிறுத்தைகள் அதிகமாக வாழ்ந்துள்ளன. மனிதனின் காடழிப்பு காரணமாக தற்போது புகவந்தலாவை, மஸ்கலிய, டயகம, பம்பரகலை ஆகிய பகுதிகளில் மாத்திரமே சிறுத்தைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் வடக்கில் சிறுத்தை ஒன்று அடித்துக் கொள்ளப்பட்டது. குறித்த சிறுத்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட உடல் கூற்று பரிசோதனையில் கொழுப்பு படிந்திருந்தமையினால் வளர்க்கப்பட்ட சிறுத்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டையாடி உண்ணும் விலங்கினங்களுக்கு கொழுப்பு படிவதில்லை என்பது ஆராய்ச்சியின் வாயிலாக நிரூபிக்கப்பட்ட விடயமாகும். எவ்வாறாயினும் விலங்கினங்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பல்லவா?